ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றி செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த 2020 நடக்க இருக்கும் ஐபிஎல் தொடரில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அனுபவம் வாய்ந்த வீரரை தங்கள் அணிக்கு வாங்கலாம் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்தி வந்துருக்காங்களாம். அதே சமயம் ட்ரேட் முறையில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி டெல்லி கேபிட்டல்ஸ் அணியில் இருக்கக்கூடிய ஒரு இளம் வீரரை திரும்பி வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். அது பற்றின முழுமையான வருத்தத்தை பார்ப்போம். கடந்த ஆண்டு ஐபிஎல் சீசன்ல பார்த்தீங்கன்னா இளம் வீரர்கள் அடங்கிய டெல்லி கேபிட்டல்ஸ் அணி அனைவருக்குமே ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் வகையில் ரொம்பவே சிறப்பாக விளையாண்டாங்க. அதற்கு முக்கியமான காரணம் அந்த அணியின் தலைமை பயிற்சியாளராக ரிக்கி பாண்டிங் அவர்களும் ஆலோசகரா சௌரவ் கங்குலி அவர்களும் நியமிக்கப்பட்டதுதான் அப்படின்னே சொல்லலாம். ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையிலான டெல்லி கேபிட்டல்ஸ் அணி அந்த தொடர் முழுக்க சிறப்பாக விளையாண்டு முதல் எலிமினேட்டர் சுற்றுல வெற்றி பெற்றாலும் கூட இரண்டாவது தகுதி சுற்றுல சிஎஸ்கே அணியிடம் தோல்வியடைந்து வெளியேறிட்டாங்க. இருந்தாலும் அந்த அணி அந்த தொடர் முழுக்க ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க. அந்த அணியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பலவீனம் என்ன அப்படின்னா அனுபவம் வாய்ந்த பேட்ஸ்மேன்கள் அப்படின்னு பார்க்கும்போது சிகர் தவான் தவிர வேறு யாருமே இல்லை. இருந்தாலும் நட்சத்திர இளம் வீரர்களா ஸ்ரேயஸ் ஐயர், ரிஷப் பண்ட், பிருத்வி ஷா போன்ற இளம் வீரர்கள் அடங்கிய ஒரு அணியாக அந்த அணி வந்திருக்காங்க. கடந்த சீசன்ல அந்த அணி முக்கியமான போட்டிகளில் தோல்வியை தழுவுனதுக்கு காரணம் அனுபவம் வாய்ந்த டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் சிகர் தவான் மட்டுமே இருக்காரு, மற்றொரு அனுபவம் வாய்ந்த பேட்ஸ்மேன் தேவை அப்படின்னு அந்த அணியோட நிர்வாகம் முடிவெடுத்திருக்காங்களாம். அதன் காரணத்தினால ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் இருக்கக்கூடிய இந்திய அணியின் பேட்ஸ்மேனான அஜிங்கே ரஹானேவை டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்களாம். இந்த ஐபிஎல் சீசன்ல பாத்தீங்க அப்படின்னா ட்ரேட் முறை வந்து அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது தங்கள் அணியில் இருக்கக்கூடிய ஒரு வீரரை கொடுத்து விட்டு அந்த அணி நிர்வாகம் ஒப்புக்கொண்டாங்க அப்படின்னா அவங்கள் அணியில் இருக்கக்கூடிய ஒரு வேறொரு வீரரை ட்ரேட் முறையில் மாற்றிக் கொள்ளலாம். அதுபோலதான் தற்போது மும்பை இந்தியன்ஸ் அணி தங்கள் அணியின் இளம் தொடர்பந்து வீச்சாளர் மயங்க் மார்க்கண்டேவை விட்டு கொடுத்து விட்டு ஆல்ரவுண்டர் ரூதர்ஃபோர்டை வாங்கிக்கிட்டாங்க. தற்போது அதே போல டெல்லி கேபிட்டல்ஸ் அணி ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் பேட்ஸ்மேனான அஜிங்கே ரஹானேவை வாங்கலாம் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்களாம். இருந்தாலும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்களை இளம் வீரர் தேவை அப்படிங்கிற காரணத்துக்காக அவங்க பிருத்வி ஷா அப்படி இல்லைன்னா ரிஷப் பண்ட் இவங்க யாராவது ஒருத்தரை தங்கள் அணி பக்கம் இழுக்கலாம் அப்படின்னு அவங்களும் பேச்சுவார்த்தை நடத்தி வருவாங்களாம். இருந்தாலும் இதற்கு டெல்லி கேபிட்டல்ஸ் அணி ஒப்புக்கொண்டா மட்டும்தான் இந்த ட்ரேட் முறை சிஸ்டத்துல அவங்க இரண்டு வீரர்களையும் மாற்றிக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதன் காரணத்தினால டெல்லி கேபிட்டல்ஸ் அணி அஜிங்கே ரஹானேயை வாங்கிட்டு இளம் வீரரான ரிஷப் பண்ட் அப்படி இல்லைன்னா பிருத்வி ஷா இவங்க இரண்டு பேர்ல யாராவது ஒருவரை விட்டு கொடுப்பாங்களா, அப்படி இல்லைன்னா வேறு ஒரு மாற்று வீரரை விட்டு கொடுப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.